මේ ගැන කතා කරලා තියෙනවා. ඉතාලියේ තානාපති කාර්යාලයේ ඇති වෙලා තිබෙන තත්ත්වය. දිගින් දිගටම පෞගිය කාල වකවානුවේ අපේ ශ්‍රී ලාංකිකයන් ඉතාලියට යනකොට ඔවුන්ට කිසිම රෙස්පොන්ස් එකක් මේ ඉතාලි එම්බසියකින් ලැබෙන්නේ නැහැ. ඉතාලි தூதுவர் ஆலயத்தில் இலங்கையர்கள் எதிர்கொண்டு வரும் அசௌகரியங்கள் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சர் தனது அவதானத்தை செலுத்த வேண்டும். இலங்கையர்கள் இத்தாலிக்கு செல்லும் போது அவர்கள் தொடர்பில் எந்த பொறுப்பேற்பும் இத்தாலி தூதரகத்தில் மேற்கொள்ளப்படுவதில்லை. அங்கு அவர்களது சேவையை பெற்றுக் கொள்வதற்காக எமது நாட்டவர்கள் மாதக்கணக்கில் அலைந்து திரிய வேண்டியுள்ளது. ஒரு குடும்பத்தில் தகப்பன் இத்தாலியில், பிள்ளைகளும் மனைவியும் இலங்கையில் என்றால் அவர்களை இத்தாலிக்கு அழைத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கும் போது அதற்கான பெருமளவு காலம் செலவாகின்றது. சில விடயங்கள் அந்த தூதரகத்தினால் நிராகரிக்கப்படும் போது அது தொடர்பில் காரணம் கேட்கும் போதும் அதற்கான பதிலும் அங்கிருந்து கிடைப்பதில்லை. இவ்வாறு இலங்கையர்கள் இத்தாலியில் எதிர்கொள்ள நேர்ந்துள்ள பிரச்சனைகள் தொடர்பில் அந்த தூதரகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வெளிவிவகார அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். අපි දිගින් දිගට මොන් එක සාකච්ඡා කරලා තියෙනවා අවාසනාවකට වගේ ඉතා විශාල ප්‍රමාණයක් ව්‍යාජ සහතික ඉදිරිපත් කරලා මෙතන විශාල ජාවාරමක් සිද්ධ වෙන හින්දා ඉතාලියේ ස්ථානාපති කාර්යාලයෙන් නැවත නැවතත් ඔවුන් විසින්ම ක්‍රමවේදයක් මගින් මේ ඩොකියුමන්ට්ස් වල බලංගුතාවය. ඔයා දන්නවද මේ හුඟක් වෙලාවට මේ ෆෝච් ඩොකියුමන්ට්ස් හදන්නේ ඔබතුමාගේ අමාත්‍යංශය ඇතුළෙන්මයි. ඒක පොඩ්ඩක් බලන්න ඉස්සරලා. මම ඒක පිළිගන්නේ නැහැ. ඉතාලිකේ සෙල්වෝර් තොටර්බිල් පෙරමලපු මුරයිපාඩුகள் உள்ளன. போலி ஆவணங்களை சமர்ப்பித்து இலங்கையர்கள் இத்தாலி செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்தாலியில் உள்ள இலங்கை தூதுவர் ஆலயத்தில் அது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு சமர்ப்பிக்கப்படும் செல்லுபடி தன்மை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பொதுவாகவே போலி முகவர்களினால் இது பெரும் வர்த்தகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதனை முற்றாக நிறுத்துவதற்கும் நாம் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். அதற்காக மேற்கொள்ள வேண்டிய அத்தனை செயற்பாடுகளையும் நாம் முன்னெடுப்போம். எமது வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் அது தொடர்பில் கவனம் செலுத்தி அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகிறார். அதற்கிணங்க கடந்த வாரம் முதல் தடவையாக எமது ஆவணங்கள் பரீட்சைகள் திணைக்களத்திற்கு எடுத்து செல்லும் நடவடிக்கைகளுக்கு பதிலாக அதனை இணையவழி முறையில் மேற்கொள்வதற்கான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அங்கு செல்லாமல் இணையவழி மூலமாகவே அதை சான்றுபடுத்திக் கொள்ளக்கூடிய வசதி இதன் மூலம் ஏற்பட்டுள்ளது. அதே போன்று நாம் இணையவழி விண்ணப்ப முறைமையொன்றை ஆரம்பித்துள்ளோம். அது நடைமுறைப்படுத்தப்படும் போது முன்னர் போன்று ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து காத்து கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சம்பந்தப்பட்டவர்கள் இணையவழி விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ள முடியும். அதற்கான காலம் அவர்களுக்கு வழங்கப்படும். 3 தினங்களில் அவர்களுக்கு பதில் அனுப்பப்படும். இத்தாலியை பொறுத்தவரை எமக்கு மாத்திரம் ஒரு பிரச்சனை உள்ளது. ஒரு நாளில் அவர்கள் 40 அனுமதிகளையே வழங்குகின்றனர். எனினும் நாம் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது 140 அனுமதிகள் கிடைக்கின்றன. எனினும் ஆயிரக்கணக்கானோர் ஒரு நாளில் தனக்கான அனுமதியை எதிர்பார்க்கின்றனர். அது முடியாத காரியமாக உள்ளது. எனினும் அந்த முறைமையை விரைவுபடுத்துவதற்காக அவர்களுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த முடியும். அது தொடர்பில் நாம் கவனம் செலுத்துவோம். போலி ஆவணங்கள் கூட வெளிவிவகார அமைச்சின் மூலம்தான் வழங்கப்படுகின்றது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனினும் சில விடயங்கள் நடக்கலாம். எவ்வாறாயினும் தற்போதுள்ள நிலைமையில் 100% மோசடிகளை நிறுத்த முடியாதுள்ளது. அதனை முற்றாக நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொள்வோம். கதா கரப்பு ஏ கருண விவித பார்ஷவன் நவத்த நவத்த கீழோ நமுத் மெஹி அவம விழாவாக் லபின பரிதி சஹா இக்மனட்டமே கட்டவுத்து விசுந்த கணியும் சந்தா நவத்த அபுத்துமாக இல்லீமம் பார்த்த அப்பி கத்தா கரண்ணா.